हाई फ्रेंड्स எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுல பாத்தீங்கன்னா மாபெரும் வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க பதவியின் பெயர் கல்வி தகுதி வயது வரம்பு சம்பளம் காலியிடங்கள் எண்ணிக்கை யார் யார் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிப்பது செலக்ஷன் ப்ரோசிஜர் அனைத்து விவரங்களையும் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்க பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதோட இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க வாங்க நாம வீடியோக்குள் போகலாம் அருமையான சூப்பரான போஸ்டிங்க்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த பதவிக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் பணியிடம் தமிழகத்திலையும் பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க எக்ஸாம் சென்டர் பாத்தீங்கன்னா தமிழகத்துல ஏகப்பட்ட இடங்கள்ல வந்து எக்ஸாம் சென்டர் வந்து கொடுத்திருக்காங்க இதற்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க சோ வாங்க நம்ம டீடைலா பார்க்கலாம் So guys, இது ஆபீஷியல் நோட்டிபிகேஷன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இதற்கான ஆபீஷியல் நோட்டிபிகேஷன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து பாத்தீங்கன்னா அறிவிப்பு வந்து கொடுத்திருக்காங்க சோ என்ன போஸ்டிங் வந்து கால்பார் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஜூனியர் அசோசியேட்ஸ் கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ் சோ இந்த பதவிக்கு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 27/4/2021 இன்றுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் டுடே டேட் பாத்தீங்கன்னா 27/4/2021 ஆன்லைன் அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 17 மே 2021 சோ பாத்தீங்கன்னா ஸ்டேட் வைஸா பாத்தீங்கன்னா வேகன்சி வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க சோ டோட்டலா பாத்தீங்கன்னா 5000 காலியிடங்களுக்கான மாபெரும் வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க நம்ம தமிழகத்திலையும் பாத்தீங்கன்னா வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க நம்ம தமிழகத்துல பாத்தீங்கன்னா 473 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க புதுச்சேரியில பாத்தீங்கன்னா 2 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க சோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் சோ ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் முடித்திருந்தாலே போதும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டர் படித்தவங்களுக்கும் பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 1/4/2021 அன்று உள்ளபடி பாத்தீங்கன்னா மினிமம் பாத்தீங்கன்னா 20 வயது வந்து கொடுத்திருக்காங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 28 வயது வந்து மேல இருக்க கூடாது அப்படினு சொல்லிருக்காங்க அதுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுத்திருக்காங்க எஸ்சி கேட்டகரிக்கு பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க ஓபிசி கேட்டகரிக்கு பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க இதர கேட்டகரிக்கான ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுத்திருக்காங்க சோ பாத்துக்கங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா செலக்சன் ப்ரோசிஜர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆன்லைன் பிரிலிமினரி அண்ட் மெயின் எக்ஸாம் வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் ஆஃப் ஸ்பெசிஃபைடு ஆப்ஷனல் லோக்கல் லாங்குவேஜ் வந்து கொடுத்திருக்காங்க இதற்கான டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் சம்பளம் பார்த்தீங்கன்னா 17900 அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 47900 வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் பேசிக் பே பார்த்தீங்கன்னா 19900 வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்தாங்க ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ்எஸ் டிஎக்ஸ்எஸ் ஃபீஸ் வந்து கிடையாது ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 750 ரூபாய் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ எப்படி விண்ணப்பிக்கும் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிடுங்க அதுக்கடுத்தாங்க எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு மதுரை நாகர்கோவில் சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் விருதுநகர் கொடுத்துருக்குறாங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா நோட்டிபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பண்ணுறேன் டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துங்க வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஆல் த பெஸ்ட் மற்ற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவர்களும் விண்ணப்பிக்கட்டும் நன்றி